மருத்துவ மேற்படிப்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்க வேண்டிய 27 விழுக்காடு இடங்களை மத்திய அரசு வழங்காமல் மறுத்து வருவதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவ மேற்படிப்பில் ஒவ்வொரு மாநிலத்திலும் 50 விழுக்காடு இடங்களை மத்திய அரசு தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு அதற்கான தேர்வை நடத்தி அந்த இடங்களை நிரப்பி வருகிறது என தெரிவித்துள்ளார். தொடக்கத்தில் 15 விழுக்காடு இடங்கள் மட்டுமே மத்திய அரசால் நிரப்பப்பட்டு வந்த நிலையில், பிறகு 30 விழுக்காடும், தற்போது சில ஆண்டுகளாக 50 விழுக்காடு இடங்களை மத்திய அரசு எடுத்துக்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வு அடிப்படையிலான மருத்துவ மேற்படிப்பு மாணவர் சேர்க்கையில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை என குறிப்பிட்டுள்ள கி வீரமணி, கடந்த ஆண்டு மருத்துவ மேற்படிப்பில் 8000 மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் அதில் 165 பேர் மட்டுமே பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் என கூறியுள்ளார். பிற்படுத்தப்பட்டோருக்கு கிடைக்க வேண்டிய 2100 இடங்களுக்கு பதிலாக வெறும் 2 விழுக்காடாக 165 இடங்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் இடஒதுக்கீடு தொடர்பாக பிற்படுத்தப்பட்டோருக்கான நாடாளுமன்ற குழு தலைவர் கணேஷ் சிங் எழுப்பிய கேள்விக்கு மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அஸ்வினி குமார் தவறான தகவலை கொடுத்துள்ளதாகவும் வீரமணி கூறியுள்ளார். மேலும் கடந்த ஆண்டு தமிழகத்தில் ஒரு இடம் கூட பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ள வீரமணி, பிற்படுத்தப்பட்டோருக்கு மத்திய அரசு வழங்கும் சமூக நீதி இதுதானா என கேள்வி எழுப்பியுள்ளார்.